அவங்க வராங்க கேட்குறாங்க, ஏதோ கேள்வி கேட்குறாங்க, நம்ம போகிறோம். சொற்பொழிவுகளும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தலைப்பில் இல்லை நாம் கொடுக்குற தலைப்பில் பேசுகிறாங்க. ஆனால் இந்த நமக்கு என்ன தோணுதுன்னா, பெருமானாரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஆறு திருமுறைகள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னொன்று இருக்கிறது, இந்த உரைநடை பகுதி என்று ஒன்று இருக்கிறது. இதை நாம் சற்று கூர்ந்து கவனித்தால் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். சற்று என்ன, மிக அரிய விஷயங்களை தெளிந்து கொள்ள இது வாய்ப்பாக இருக்கின்றது. ஆனால் இது பக்கம் யாரும் போகிறதில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது எளிதாக புரிவதில்லை. அந்த காலத்திய ஒரு 180 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தமிழ் இல்லையா, அதனால் அது சரியாக நமக்கு புரியாததுனால அதை அப்படியே வச்சுட்டு அந்த பாட்டு மாத்திரம். ஏன்னா பாட்டுன்றது இசையோட படிக்கலாம், அவருக்கு தெரியுதான்னு பார்த்து நான் படிக்கலாம், எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம தெரிஞ்ச விஷயம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு அதில் ஈடுபாடு வரும். தெரியாத விஷயம்னா லேசாக காதால் கேட்போம், அதோட விட்டுருவோம், இல்லைன்னா விலகி நின்றுடுவோம். அப்படி தானே, நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா கொஞ்சம் நெருங்கி பார்ப்போம் என்பது தானே உலகியல். அப்போது இந்த உரைநடை என்பதை பார்க்கும்போது இன்றைய தலைப்பாக இந்த உரைநடையில் 401 பக்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சமரச, சுத்த, சத்திய, சன்மார்க்க, சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பெருமானார் அவர்கள் ஆரம்பித்த பொழுது அவர் இதை அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை என்பதுதான் உண்மை. அவர் என்ன சொல்கிறாரு, சமரச வேத சன்மார்க்கம் என்று சொல்லுகின்றார். சமரச வேத சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஷடாந்தம்னா ஆறு அந்தங்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியும், வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், போதாந்தம், நாதாந்தம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த ஆறு அந்தங்களின் சமரசத்தை கூட்டி ஒரு சுத்த சன்மார்க்கத்தை சொல்லுகின்றார். அப்போது இந்த வேதம் என்பது எந்த விதத்தில் சன்மார்க்கத்திற்கு தொடர்புள்ளதாக இருக்கிறது, சன்மார்க்கத்திற்கு எந்த விதத்தில் தொடர்புள்ளதாக இருக்கின்றது. ஏனென்றால் பெருமானார் எல்லாருக்குமே தெரியும், அவர் எதையோ ஒன்று செய்தால் அதில் அந்த பூர்வ விஷயங்களை எல்லாம், முன்னால் உள்ள விஷயங்களை எல்லாம், பல மறைக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்படி நம்ம பொருள் கொண்டோமானால் இவர் ஏன் இந்த மார்க்கத்திற்கு அந்த வேதத்தை சேர்த்து அதனுடன் இணைக்கின்றார். வேதத்தை ஏன் அவர் வந்து இந்த சன்மார்க்கத்தை கூட, ஏன்னா தெரியும் சைவத்திலே இருப்பது தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு மார்க்கங்களை சொல்லுவார்கள். அதிலே சன்மார்க்கம் என்பது இறுதியாக சொல்லப்பட்டதுதான். அப்போ அந்த சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம் எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு, அந்த மார்க்கம்லாம் விட்டுட்டு இவர் வேதம் என்று ஒன்றை சொல்லுகின்றாரே, அது ஏன் ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம். முதல்ல சுத்தம் சொல்லலை, இப்போ சுத்தம் சொல்கிறாரு, ஆனால் ஷடாந்தம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சுத்த வேதாந்த சித்தாந்த அந்தாந்தமாகிய சமரச சுத்த சன்மார்க்க நித்திய மார்க்கம். அது எப்படி சொல்கிறாரு, அவ்வளவு நீண்ட ஒரு தலைப்பை போடுகின்றார். எப்படி சுத்த வேதாந்த சித்தாந்த, ஏனென்றால் இந்த வேதாந்தம் சித்தாந்தத்திலே மற்ற நான்கு அந்தங்களும் அடங்கிவிடும். இப்போ கலாந்தம் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா ஒரு புத்தகம் கிடையாது,
போதாந்தம் அப்படின்னு இருக்கானா? இல்லை. அவை இதற்குள் அடங்கிவிட்டன என்பதால் சுத்த வேதாந்த சித்தாந்த அந்தாந்தமாகி அந்தத்திற்கு அந்தமாகிய சமரச அந்தத்திற்கு அந்தமாகிவிடுது. அப்படின்னா என்னென்ன? இதுதான் இறுதி, இதற்கு மேல் ஒன்றும் இல்லை. அந்த அந்தமாகிய சமரச சுத்த சன்மார்க்க நித்திய மார்க்கம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்தில் இந்த மார்க்கங்கள் வந்து சமய சன்மார்க்கம் என்றும் மத சன்மார்க்கம் என்றும், ஏனென்றால் அந்த நான்கு மார்க்கங்களிலே சன்மார்க்கம் சொல்லப்படுகின்றது. மாணிக்க வாசகரை அப்படி சொல்வார்கள், அவர் சன்மார்க்கத்திலே இணைத்து சொல்வார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த சமய சன்மார்க்கம் என்பது ஆறு வகையாக பிரிகிறது. அது 36 மேலும் விரிகிறது. அது 6 கோடி வரையில் செல்கிறது. அத்தனை பேதங்கள் உண்டு என்று சொல்லுகின்றார். இந்த 6 கோடியிலே பல தெய்வங்கள் பலவற்றையும் சொல்லி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு ஒரு தகர வித்தை வகர வித்தை என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்குண்டான ஒரு உருவம், அதற்குண்டான ஒரு சடங்குகள், இதையெல்லாம் சொல்லி அவைகளும் இருக்கின்றன. அவைகளை நாம் சரியென்றோ தவறு என்றோ சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும். ஒரு மீமாம்சம், உலகாயுதம் இப்படின்லாம் சில மதங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்ததே தவிர அதை ஸ்தாபித்தவர்கள், அதன் வழி வந்தவர்கள் சிறிது காலம் அதை தொடர்ந்து பின்பு அதை அறவே விட்டுவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ அந்த சமய மத சன்மார்க்கத்தை, இப்போ சமய சன்மார்க்கம் சொன்னாரு, மத சன்மார்க்கம் சொன்னார். ஸோ இரண்டிலும் நிறைய வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் உண்மையான சன்மார்க்கத்தை பற்றி அது தெரிவிக்கவில்லை என்பதால் அவர் என்ன சொல்றாரு, அதை கடந்து நாம் செல்ல வேண்டும், அந்த நிலையில் நாம் இப்போது இருக்கின்றோம். எனவே அதை அவர் சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார். இந்த சமய சன்மார்க்கம் என்பது சத்துவ குண லட்சியம் உள்ளது அப்படின்னு சொல்றார். சன்மார்க்கம் என்றால் சத்து மார்க்கம் என்று பிரித்தும் சொல்வது உண்டு. சத்து மார்க்கம், இப்போ சத்துனா என்ன? சத்துவ குண உள்ளது இது. சத்துவம்னா என்ன? சத்துவம், சத்து மார்க்கம், சன்மார்க்கம்ங்க எல்லாரும் பிரிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே மேடையில் ஒரு ஒரு 500 தரமாவது அது பேசப்பட்டிருக்கும். சத்துனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சத்துவ குணம் உள்ள, அந்த சத்துவ சேர்க்கை உள்ள எல்லாமே சன்மார்க்கம் என்று சொல்லப்படும். அப்ப சத்துவம் உள்ளது, சத்துவம்னா என்ன? சத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சத்துவத்தின் உள்ளே சத்போதம் அப்படின்னா அந்த சத்தான அறிவு. முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவு. அறிவு என்பது நாம் பார்க்கும் எந்த பொருளிலும் பார்க்க முடியாது. அறிவு என்பதை நீங்கள் எந்த பொருளையாவது பார்த்து இது அறிவு என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அதை நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் எல்லா உயிரின் உள்ளும், எல்லா உயிரின் உள்ளும் அது இருக்கிறது. எந்த உயிரும் அறிவில்லாமல் இருக்காது. அது ஓர் அறிவுள்ளதாக இருக்கும், ஈரறிவுள்ளதாக இருக்கும், ஆறறிவுள்ளதாக இருக்கும். பல இடங்களிலே வள்ளலார் சொல்வார், திருமூலரும் சொல்வார், அறிவு என்பது 6 அடங்கவில்லை, அது 10 செல்கிறது என்று சொல்லுகின்றார்கள். பராபர அறிவால் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். 10 அறிவு என்று சொல்லுகின்றார்கள். இவர்களைத் தவிர வேறு யாரும் அதை
சொல்லவில்லை. ஆறறிவு அவ்வளவுதான் தெரியும். எனவே அந்த சத், அந்த சத்து என்பதிலே சத் போதம், அதாவது அந்த அறிவு, சத்கர்மம். நாம் செய்யும் கர்மம் என்றால் நாம் செய்யும் எல்லா வினையும் தான். நம்ம ஒருத்தனுக்கு ஏதோ பணம் கொடுக்குறோம், பையனை படிக்க வைக்கிறோம், பெரியவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுகின்றோம், நமஸ்காரம் பண்ணுறோம், இல்லைங்களா? இப்படி எந்த காரியத்தை செய்தாலும் அதை சத்கர்மம் என்று சொல்லுகின்றோம். அதாவது அது சத்தான விஷயமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் அது பொருந்தாது. அதிலே அறிவு சார்ந்து இருக்க வேண்டும், அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். சும்மா ஒரு கூட கல் எடுத்துகிட்டு போய் ஆத்தோரமாக வச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, அதில் அறிவு சார்ந்து ஏதாவது இருக்குமா என்றால் இருக்காது, அது பொழுதை போக்கலாம். எனவே அந்த சத்கர்மம் என்று சொல்வார்கள். அது அதையெல்லாம் அடக்கியது தான் அந்த சத்து மார்க்கம், சத் சங்கம். சங்கங்கள் பல இருக்கலாம் இல்லைங்களா, எத்தனையோ சங்கங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாது கூட இருக்கும். ஆனால் சத் சங்கம் என்று உண்டு. அங்கே அந்த சத் சங்கத்தில் எதை பற்றி பேசுவார்கள் என்றால், இந்த ஆன்மீகம், இந்த அறிவு, நற்கதி அடைதல், நல்ல வழியிலே நிற்றல், கேட்டல், உண்மை எது என்று அறிந்து கொள்ளுதல், இதெல்லாம் வந்து அந்த சத் சங்கத்திலே இருக்கும். அந்த சத் சங்கத்தில் வேற இருக்காது. வேற ஏதாவது இங்கே கதை பேச போறோமா? இல்லை. சத்காலம் என்று ஒன்று உண்டு. அதாவது இது இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யலாம். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பெருமானார் வருவிக்க உற்ற நாளை நாம் இங்கே செய்தோம் இல்லையா, கொண்டாடணும் அல்லவா? எனவே அதற்கென்ற ஒரு காலம், சத்காலம், தைப்பூசம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சத்காலம், அந்த நேரத்திலே அது உயர்ந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சத் விசாரம் உங்களுக்கு தெரியும், சத் பாத்திரம், பிறருக்கு நாம் ஒரு உதவும் கருவியாக. ஒரு பாத்திரன்றது எதுக்கு இருக்கு? தண்ணி இனிமேல் வராதுன்னா ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்க போகிறோம், சாப்பாடு அப்படியே அள்ளி கொண்டு போக முடியாது, எனவே அந்த பாத்திரத்தில் கொண்டு வரும். அதை நாம் அந்த உதவி செய்யும் ஒரு கருவியாக இருப்பது சத் பாத்திரம் என்று சொல்லுகின்றார்கள். சத்ஜனம், இவர்கள் எல்லாம் சத்ஜனங்கள், இதிலே அந்த சத்து இருக்கிறது. சத்து என்றால் என்ன? மீண்டும் நிலையானது, பர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அழியாது, என்றும் நிலைத்திருப்பது. சத்து என்பது என்றும் உள்ளது. இந்த ஜனம்னா இந்த இந்த உடம்பு இருக்காது, ஆனால் இதிலே உள்ள ஆன்மாவானது நிச்சயமாக அது அறிவுபூர்வமாக அறிவை சார்ந்ததாக இருக்கும். அப்படி நாம் இங்கே வந்து ஒரு 10 கூட்டம் 100 கூட்டம் இங்கே கேட்குறோம், ஒன்றுமே இல்லையே, கடைசியில் அவன் வந்து மறைந்து விட்டானே அப்படின்னா அது வீண் போகுமா? அப்படின்னா போகாதுன்னு வள்ளலார் சொல்கிறார். அகவல்ல மறைப்பில் மறந்தன வருவித்து ஆங்கே அறத்தொடுத்தெட்டும் அருட்பெரும் ஜோதி என்று சொல்வார். இந்த மறைப்பு, இந்த உடம்பு மறைந்து விட்டது, ஆனால் எதையெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அந்த நல்வினை தீவினைகள் அது மறைந்து மறைப்பில் மறைந்தன, அது போயிடுத்து வருவித்து அடுத்த பிறவியிலே அதை வருவித்து ஆங்கே அறத்தொடுத்தெட்டும் அதை என் அதாவது நீதிப்படி, நியாயப்படி, சட்டப்படி வருவித்து ஆங்கே அறத்தொடு தெருட்டும், எல்லாத்தையும் தெருட்டி சேர்த்து ஒன்று சேர்த்து அதற்கு உண்டான பிறவி தரும், அந்த அறிவு உங்களுடன் வரும். அந்த 3 தேகங்கள் என்று சொல்வார்களே, அதில் 1 தேகம் எதை செய்கிறது என்றால் இதைத்தான் செய்கின்றது. அது எப்படி அது போகும்னா அதுவும் கூட போகுது. இப்போ நீங்கள் செல்ஃபோன்லாம் வச்சுருக்கீங்க, இந்த ஃபோன் உடஞ்சி போச்சு, சிம் கார்டு எடுத்து வேற ஒரு ஃபோன் போட்டிங்கன்னா அதில் போட்ட நம்பர்லாம் அதில் வருது இல்லையா? அந்த சிம் கார்டு மாதிரி தான் அந்த ஆன்மா. அது நீங்கள் எதெல்லாம் லோட் பண்ணி வச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் வேறு ஒரு ஃபோனில் போட்டால் வேறு ஒரு பிறவிக்கு போனால் அது உபயோகப்படும், அது மறந்து விடாது, மறைந்து விடாது, அழிந்து விடாது இல்லைங்களா? அந்த வகையிலே அந்த சத் ஜனங்கள், சத் செய்கைகள் இப்படிலாம் அந்த சத்து என்பதிலே வருகிறதையா. அந்த சத்துவ மனிதர்கள் இப்படியெல்லாம் இருப்பார்கள். அவர்கள் குணங்கள், அவன் ஏன் அப்படி சஜ்ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, அப்போ தான் நீங்கள் சஜ்ஜனமாக இருக்க முடியும், சத் விசாரம் செய்ய முடியும், சத்கர்மங்களை செய்ய முடியும், சத்போதங்களை கேட்க முடியும்,
நீங்கள் போதங்களை கேட்டுவிட்டு அதை செயலிலே செய்யாமல் இருந்தால் அது என்னவாகும்? வீணாகிவிடும். அப்படித்தானே? எனவே அந்த குணங்கள், அந்த இயல்புகள் அப்படின்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய கட்டுப்பாடு, ஜீவகாருண்யம், இதெல்லாம் எதில் சேரும்? சத்துவ குணங்களிலே சேரும். இதெல்லாம் எதில் சேரும்? சத்துவ, ஏன்னா சத்துவிசாரம் போகிறாங்க, அது சத் மார்க்கங்க, சத்து சத் சன்மார்க்கான சத்து மார்க்கங்க, சரிங்க? சத்துன்னு என்னங்க? இருங்க கேட்டு சொல்கிறேன். அப்படிதான் நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம், அதுலேயே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறோம், ஆனால் புரிஞ்சிக்கல. அப்படி எவ்வளவு நாள் இருந்தாலும், எவ்வளவு நாள் இருந்தாலும், ஒரு கல்லை தூக்கி தண்ணியில் போட்டு 20 வருஷம் இல்லை 200 வருஷம் அந்த திரும்பி கல் எடுத்து பார்த்தா உள்ளே ஏதாவது ட்ரில் பண்ணி பார்த்தா அதில் தண்ணி இருக்குமானா? இருக்காது. அது ஊற முடியாது. ஊறாமல் எத்தனை காலம் இருந்தாலும் அது கல் கல் தான். அதே போல் நாம் 2 மாதமோ 2 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ ஒரு மார்க்கத்தில் இருந்தால் அதை நாம் உள்ளே சென்று பார்க்காமல் அப்படியே இருந்தோமானால் என்னாகும்? என்னங்காகும்? உள்ளே ஊறாது இல்லைங்களா? அப்படியே தான் நம்ம எந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலையில் இருக்கமோ அதே நிலையில் தான் 20 வருஷத்துக்கு அப்புறமா இருக்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வள்ளலாரோட விளைவு. சத்மார்க்கம், இது என்னோட இது ஒன்றும் இல்லைங்கய்யா, எல்லாம் பெருமானார் எழுதி வச்சிருக்கின்றார், அதிலிருந்து தான் படிக்கின்றேன். அதில் நிறைய எழுதி வச்சுருக்காரு, அத்தனையும் படிக்கிறதுக்கு நமக்கு காலம் போதாது. எனவே எந்த காலத்தும் எவ்வகை தடைகளும் இன்றி அழியாத சுத்த பிரணவ ஞான தேகம், 3 தேகம் இருக்கு இல்லைங்களா, 3 தேகம் இல்லை, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று சொல்கிறோமே, இந்த திருதேக சித்தி என்று சொல்லுகின்றோமே, அந்த முத்தேக சித்திகளையும் எல்லாம் வல்ல அந்த உடம்பு மாத்திரம் அதை பெற்றுக்கொண்டது, ஆனால் சித்திகள் கைவரப்பெறுமா என்றால் வராது. எனவே அந்த எல்லாம் வல்ல சர்வ சித்தியும் பெற்றுக்கொள்வது என்பதுதான் இந்த சத்து மார்க்கம், சத்து மார்க்கம் அப்படின்னு சொல்றார். அப்போ இது ஏறத்தாழ இந்த ஏமசித்தி என்பதும் அந்த தேக சித்தி என்பதும் சில மதங்களிலே சொல்லப்படுகின்றது, உங்களுக்கே தெரியும். அந்த திருதேக சித்தி, 3 தேகம் அப்படின்னு சொன்னால், ஒன்று என்னது? அந்த ஸ்தூல தேகம்ன்றாங்க. அது இந்த ஸ்தூல தேகம் என்பது அழிவிற்கு உட்பட்டது, இது இருக்காது கடைசி வரைக்கும். இன்னும் 500 வருஷம் கழிச்சு இருக்குமா இது அப்படின்னா இருக்காது. அதுக்கு ஒரு தேகம். இன்னொன்று வந்து சூக்ஷ்ம தேகம். இந்த சூக்ஷ்ம தேகம்தான் நாம் செய்கிற நல்வினைகள் தீவிரம் நம்முடனே இருந்து கொண்டு இந்த ஆன்மா பிரிந்த பிறகு அது அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு எள்ளு இருக்குன்னு வச்சுங்க, உள்ளே வெள்ளையாக இருக்கும், மேலே கருப்பாக ஒரு தோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அது கூடவே போகும். அந்த தோல் பிரிக்கப்பட்டால் நெல்லின் உமி சிறிது நீங்கி பழமை போல் புல்லினும் திண்மை நிலைப்போம் என்று சொல்வார்கள். நெல் இருக்க அது இப்படி பிரிச்சுட்டு அந்த உமியை திரும்பி மூடிட்டு நீங்கள் என்ன தான் கம் போட்டு ஒட்டிட்டு போட்டு தரையில் போட்டாலும் முளைக்குமானா? முளைக்காது. அதே போல் இந்த அந்த சூக்ஷ்ம தேவகம் என்று சொல்லுகின்றோமே அது இதனுடன் இருக்கும், அது இதனுடன் இது பிரியாது, பிரிந்தால் அது மீண்டும் முளைக்காது. எனவே அது அதனுடனேயே இருக்கும். எப்படி அந்த எள்ளுக்கு மேலே எப்படி தோல் இருக்கோ, ஒரு வேர்கள் என்ன அந்த முனையில் இது தோல் இருக்கோ, அப்படி எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு மாங்கொட்டை அப்படின்னா அதுக்கும் அந்த ஓடு இருக்கும், அந்த ஓடை நீங்கள் பிரிச்சுட்டு ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு முளைக்குமானா? முளைக்காது. எனவே அது வந்து அந்த நிலையிலே இருக்கு, அது வந்து சப்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது சூக்ஷ்ம தேகம் என்று சொல்வார்கள். இன்னொன்று காரண தேகம். அந்த காரணம் என்பது அடிப்படை தத்துவம், அந்த விதையாக செயல்படுகிறது, அதுதான் உங்களுக்கு அடுத்த பிறவி எல்லாத்துக்கும் கொடுக்குது அப்படின்றது சொல்லலாம் நம்ம. இப்படி வேதத்தை அவர் இணைத்து சொல்லிக்கொண்டே போகும்பொழுது ஒரு இடத்துல சொல்றாரு, பக்கம் 547 ஐயா சொல்றாங்க, சமரச
வேத பாடசாலை. அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு பாடசாலையை துவக்க நினைக்கின்றார். சமரச பாடசாலை இல்லை, சமரச வேத பாடசாலை. இந்த வேதத்தை கொண்டு வரார். இதில் வாசிக்க விரும்புபவர்கள் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களாகி நல்லறிவு, கடவுள் பக்தி, உயிரிறக்கம், பொது நோக்கம், திரிகரண அடக்கம் முதலிய நற்குண ஒழுக்கங்களையும், உண்மை உரைத்தல், இன்சொல்லாடல், உயிர்க்கு உபகரித்தல் முதலிய நற்செய்கை ஒழுக்கங்களையும் பெற்று சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாய் இருத்தல் வேண்டும். இதில் வாசிக்கின்றவர்களுக்கு சில காலம் வாசித்து ஒருவாறு வாசிப்பில் பயிற்சி நேரிட்டால் அந்த பயிற்சிக்கும் அவரவர்கள் குடும்பத்திற்கும் தக்கபடி மாதந்தோறும் பொருளுதவி செய்யப்படும். காலை மாலை சுமார் 5-5 நாழிகை வாசித்தல் வேண்டும். ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம், 5 நாழிகை என்பது 120 நிமிஷம், 2 மணி நேரம். காலையில் 2 மணி நேரம், மாலையிலே 2 மணி நேரம் நீங்கள் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு பழகி கொள்ளலாம். அப்படி அந்த ஒரு அந்த பாடசாலையை அப்படி தோற்றுவிக்க அவர் எண்ணினார். அது எப்போன்னா, ஐயா அவர்கள் அந்த ஒளிநிலை பெற்றது ஜனவரி மாதம் 1874. அதற்கு சரியாக எவ்வளோ நாள், எவ்வளோ நாளுங்கய்யா, 73-74, 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட அந்த வேத பாட அந்த வேத அவர் சுத்த சன்மார்க்கத்தை எப்போ சொல்லிட்டார். ஆனால் அந்த வேதத்தை அவர் தன்னுடன் இணைத்து கொண்டுள்ளார். அந்த வேதத்தை 72-73 வரைக்கும் அந்த வேதத்தை சொல்லினே இருக்கார். அப்போ அந்த வேதம்னா என்ன, யாரோ வச்சிருந்துக்காங்களே வேதம், அது நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாதது, தொடர்பு இல்லாதது, அது யாரோடதோ, அது இன்னொரு மொழி அப்படின்லாம் நம்ம வந்து அதை துவேஷமாக பார்க்கின்றோம். எல்லா உலகம் என்ன ஆயிடுது, என் உலகாயின, எல்லா உயிர்களும் என் உயிராயின, எல்லா உலகமும் என் வசம் ஆயின என்று சொல்வார். அப்ப என்ன அர்த்தம், எல்லா அந்த உயிர் எல்லா உலகமும் இவர் வசமாயிருக்கும் போது இந்த ஒரு மொழியைத்தான் நான் பேசிக் கொண்டிருப்பேன், இந்த மொழி ஒரு மொழி பேசுபவர்கள் மட்டும் இதை தெரிந்து கொண்டால் போதும் என்று நினைப்பாரா? அப்ப எல்லா உயிரும் என் உயிராயினு சொல்றாங்களே, அது எப்படி அது? அப்ப அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை மொழி இருக்குமே, அத்தனை பழக்க வழக்கங்கள் இருக்குமே, அவர்கள் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? எனவே அவர்கள் மிக தெளிவாக அதை சொல்லுகின்றார். என்றால் இது வந்து வேதம் என்பது ஏதோ நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் மாத்திரம் அல்ல, எல்லா மதங்களிலும் வேதம் என்று ஒன்று இருக்கிறது இல்லைங்களா, அந்தந்த மதங்களுக்கும் ஒரு ஒரு வேதம் இருக்கிறது. எனவே அவர் பொதுவாக அந்த வேதத்தை சொல்லுகின்றார், பொதுவாக அந்த வேதத்தை சொல்லுகிறார் என்பதுதான் இங்கே உண்மையாக காட்டப்படுகிறது. அதனால் அந்த வேத பாடசாலை அப்படின்றத அங்கே சொல்கிறாருங்கய்யா. இளம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் பொழுதுபோக்கையும், நல்லா யோசிங்க, பொழுதுபோக்குவதற்காக உண்டு பண்ணுகின்ற ஆரியம் முதலான பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது பயிலுதற்கும் அறிதற்கும் மிகவும் லேசுடையதாய் பாடுதற்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமையுடையதாய் சாகா கல்வியை இலேசில் அறிவிப்பதாய் திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றின் இடத்தே, திருவருள் வளத்தால் தென்மொழி ஒன்றின் இடத்தே மனம் பற்றச் செய்து தென்மொழிகளால் பல வகை தோத்திரப்பாட்டுகளை பாடுவித்து அருளினீர் அப்படின்னு சொல்றாருங்கய்யா. இப்ப இங்க திரும்பி என்ன சொல்றாரு, இந்த அந்த வேதங்களையும் அந்த மொழிகளையும் அந்த பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது. ஆசை செல்ல ஒட்டாது என்றால் எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லவில்லை. ஆனால் அதிலே போனால் என்ன ஆகும் என்றால் அதிலே உள்ளதை படித்து அதிலேயே ஒரு பாண்டியத்தம் வரும், அவ்வளவுதான். நிறைய பேர் தமிழ் அறிஞர்கள் கூட சொல்லுவாங்க, வள்ளலார் அவர்கள் ஆன்மீகத்துக்கு சென்று விட்டார்கள்,
அவர் மாத்திரம் தமிழுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு பல தமிழ் அறிஞர்களுக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும் என்று கூட சொல்வது உண்டு. அது நான் சொல்லவில்லை, தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.